திரு கனகராஜ், தமிழ்நாடு வளர்ச்சி அடையில தாமரை மலரும் அப்படின்னு திரு ஜே பி நட்டா பேசியிருக்கிறார். அவங்க ரொம்ப புத்திசாலிகள் என்பதை நான் ஏற்றுக்கொள்வேன். நான் ரயில் நிலையத்தில் டீ வித்தேன்னு சொன்னா, அந்த ரயில் நிலையமே வராத காலத்தில் டீ வித்ததா சொல்ற அளவுக்கு அவருக்கு அறிவும் அவருடைய ஃபாலோவேர்ஸுக்கு அதை நம்புகிற தன்மையும் அறிவும் இருக்கு. ஏற்கனவே சொன்னது மாதிரி டெல்லி பல்கலைக்கழகத்தில் படிக்காமலேயே பட்டம் வாங்குற அளவுக்கு அவருக்கு அறிவு இருக்கு. சாதி ஓட்டையே இல்லாத இடத்துல இருந்து புல்புல் பறவை அவங்க தலைவரை தூக்கிட்டு போற அளவுக்கான ஒரு அறிவும் தொழில்நுட்பமும் படைத்தவர்கள் அவர்கள். ஊபியில வளர்ச்சின்னு சொல்றதுக்கு குஜராத் மாடல்ல அவங்க சொல்றது, வெளிநாட்டுல இருக்கக்கூடிய ரயில்வே ஸ்டேஷனை விமான நிலையத்தை எடுத்து போட்டு அசிங்கப்பட்டாங்க. ஆனா அதுல என்னன்னா, இந்த முறை உத்தரப்பிரதேச தேர்தலுக்கு முன்னால அந்த அரசாங்கம் கொடுத்த அட்வர்டைஸ்மெண்ட்ல விளம்பரத்துல மேற்கு வங்காளத்துல இருக்கக்கூடிய ஒரு கட்டடங்களையும் ரயில்வே ஸ்டேஷனையும் எடுத்து அது உத்தரப்பிரதேசத்துல இருக்கிறதுன்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருக்குங்கிறத பார்க்க முடியும். கைதட்டுனா கொரோனா ஓடி போயிரும்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருக்கு, மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை. அப்புறம் சார் ஏதோ சொன்னாரு, ஏதோ நாடுகள்லாம் கையேந்து நின்றுச்சாமே இந்தியாவோட, இப்படியா சில புழுகுகளை அவங்க விட்டுட்டே இருப்பாங்க. மோடி பிரதமரானா ஆட்டோமேட்டிக்கா டாலருக்கு நிகரான ரூபாய் மதிப்பு 40 ரூபாயா குறைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருந்தது. அதை இன்னைக்கு என்னங்கிறது, சில முட்டாள்கள் வந்து 80 ரூபாய் ஆகி போச்சேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அது 40 ரூபாய் 2 மடங்குன்னு அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. சுவிஸ் பேங்க்ல சேமிக்கிறதுக்காக பணம் போட்டிருக்காங்க என்று இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருக்கு. பங்களாதேஷ் போர் நடந்த போது நான் போராட்டத்துல கலந்துகிட்டேன், ஜெயில போயிட்டேன்னு சொல்லிட்டு பிரதமர் அலுவலகத்துக்கே எப்ப ஜெயிலுக்கு போனார்னு கேட்டா எங்ககிட்ட அதுக்கான ஆதாரம் எல்லாம் ஒன்றும் இல்லைன்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருக்கு. முத நாங்க தான் இந்தியாவிலேயே மாடல்னு சொல்லிட்டு ஜிஆர்இல பின்னால இருக்காங்க. இந்தியாவிலேயே 2 மாவட்டங்கள்ல பிளட் பேங்க், 2 மாவட்டங்கள்ல நல்லா சொல்றேன், 2 மாவட்டங்கள்ல பிளட் பேங்கே இல்லாத ஒரு மாநிலம் குஜராத். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அத உலகத்தையே அதுதான் மாடல்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு வந்து அறிவு இருக்கு. ஜிஎஸ்டியை எங்ககிட்ட கொடுக்காம எங்ககிட்ட வசூல் பண்ணி வாங்கிக்கிட்டு அதை திரும்ப கொடுக்காம நீ பேங்க்ல கடன் வாங்கிக்கோ, வட்டியை வேணா நாங்கள் கட்டுறோன்னு சொல்ற சொல்லிட்டு அதையே கூட்டாட்சி தத்துவத்தை மதிக்கிறோன்னு சொல்ற அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருக்கு. பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம்னு உனக்கு பேரை வச்சுக்கிட்டு நான் 73% மாநில அரசு கொடுக்கும், 25% தான் ஒன்றிய அரசு கொடுக்கும், அதை பிரதமர் பயிர் காப்பீட்டு திட்டம்னு சொல்லி அதை சாதனைன்னு வேற பீத்திக்கிறவங்க அளவுக்கு அவங்களுக்கு அறிவு இருக்கு. மற்றவங்களுக்கு அந்த அறிவெல்லாம் இல்லையே. சரி, யதார்த்தத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்னன்னா, அவங்க எல்லா விதமான புழுகுகளையும் அவதூறுகளையும் மற்றவர்களை நம்ப வைக்கிற அளவுக்கான அறிவு அவங்களுக்கு இருக்குல்ல. விருப்பு அரசியல், அந்த அறிவெல்லாம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. விருப்பு அரசியல், பிளவை தூண்டக்கூடிய அரசியல், வளர்ச்சியை முன்னிடத்தாத அரசியலை மாநில கட்சிகள் பண்றாங்க, இங்க திமுக பண்ணுது அப்படின்றதான் அவருடைய பிரதான விமர்சனமா இருக்கு. எது வெறுப்பு அரசியல், இது அன்பு அரசியலா? எது மாடு கடத்திட்டு போனான்னு சொல்லி அடிச்சு கொள்றது அன்பு அரசியலா? அகிலக்கானுடைய ஃப்ரிட்ஜில் ஆட்டுக்கறி இருந்தத மாட்டுக்கறின்னு சொல்லி அவதூறு பரப்பி அடிச்சு கொண்டதுக்கு பேரு அன்பு அரசியலா? இந்த அரசியல பண்ற ஒரு ஊர்வலம் போனா பின்னால இருந்து அமைச்சருடைய மகனே ஜிபே ஏத்தி கொண்டுட்டு அதுல நீதிமன்றத்தை செட்டப் பண்ணி பெயில் வாங்கிட்டு உச்ச நீதிமன்றம் திரும்ப பிடிச்சு உள்ள போடுறான்னு சொல்றதுக்கு பேரு அன்பு அரசியலா? ஜுனைத் கான் ஒரு சின்ன பையன், அவன் வந்து அவனுடைய ரம்ஜானுக்காக அவன் கொண்டு போற சட்டியில என்ன வச்சிருக்காயின்னு கேட்டு அவனை அடிச்சு கொடுறதுக்கு பேரு அன்பு அரசியலா? இது சாத்தான் வேதம் ஓடுதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதனுடைய சூப்பர்லேட்டிவ் ஏதாவது இருந்தா அதுதான் உங்களுக்கு பொருந்தும். என்ன வளர்ச்சி, நான் என்ன கேட்கிறேன், கல்வியில குஜராத் எந்த இடத்துல இருக்கு, தமிழ்நாட்டோட இதா இருக்கா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவிலேயே கேரளா முதல் இடத்துல இருக்கு, தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்கு, குஜராத் எந்த இடத்துல இருக்கு?
உத்தரப்பிரதேசம் எந்த இடத்துல இருக்கு சொல்ல சொல்லுங்க பாக்கலாம். நான் என்ன கேக்குறேன், 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தீங்களாங்க, 2 கோடி பேருக்கு வேலை கொடுத்தீங்களா? புள்ளி விவரங்களை பற்றி கவலைப்படாமல், ஒப்பீடுகளை பற்றி கவலைப்படாமல், தங்கள் மூளையில் இருக்கக்கூடிய தேக்கி வைத்த அவதூறுகளையும் பொய்களையும் தொடர்ச்சியாக சொல்கிற இவர்கள் தான் அறிவாளிகள் தான். இந்தியா எங்கே போயிட்டு இருக்குங்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த வெற்றிடம் அந்த வாய்ப்பு இருக்கதானே செய்து தமிழ்நாட்டில் தாமரை மலர்வதற்கு. நம்ம 95% வெற்றிடம் எய்ம்ஸ் கட்டுறேன்னு சொன்ன இடத்துல இருக்கு. போய் பாத்தீங்களா, 100% வெற்றிடம், கொஞ்சம் கூட கூச்ச நாச்சம் இல்லாம 95% வேலை முடிஞ்சிருச்சு, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி வேலைகள் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அதை சில பத்திரிகைகள்ல பூர்வாங்க வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்ல வைக்கிற அளவுக்கு அவங்க திறமசாலிகள், அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஸ்பேஸ் இருக்கு. வீடியோ எடுத்து போட சொல்லுங்க, அவர் அவங்க அவங்க எதை வேணாலும் சொல்லுவாங்க. நீங்க தமிழ்நாட்டுல ஜனங்கள் இருக்காங்க, அவங்க எல்லாம் கொஞ்சம் போல படிச்சிருப்பாங்க, அவங்களுக்கு விவரம் தெரியும். அது வந்து எய்ம்ஸ் மருத்துவமனை 95% சொன்னா எட்டி போய் பார்த்துட்டு வந்துருவாங்க என்கிற ஒரு குறைஞ்சபட்சம் இது கூட இல்லையா? அப்புறம் சார் சொன்னாரு ஏதோ இவங்க எல்லாம் திட்டாங்க. எங்க ஒரு பொதுக்கூட்டம் நடக்குது, அதுக்கு காவலுக்கு போலீஸ் போகுது, அதுல இருக்க 4-5 பேர் மேடையில இருந்து தப்பி ஓடுறான். என்னன்னா அவங்க எல்லாம் வந்து போலீஸால் தேடப்படுகிற குற்றவாளிகள். பொன்னார் வந்து ஜெயில இருக்கிற ஒரு ஆளை போய் அவரோட மனைவியை போய் பார்த்துட்டு வந்தாரு, அப்புறம் அது விமர்சனத்துக்குள்ளாச்சு. அதை என்ன பண்றது? இன்னும் சொல்ல போனா நீங்க என்ன, ஒரு பெண்ணை வேவு பார்த்ததான குற்றச்சாட்டு நரேந்திர மோடி மீதும் அமித்ஷா மீதும் உண்டா இல்லையா? இதை இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா? இளைஞர்கள் பெண்கள் குறிப்பா மாற்று கட்சியை சேர்ந்தவர்கள் பாஜக இணைவதற்கு ஆர்வம் காட்டுறாங்க அப்படின்னு திரு ஜே பி நட்டா சொன்னார். அப்ப இந்த கட்சி மீது நம்பிக்கை, இந்த கட்சி மீது நம்பிக்கை இல்ல, தமிழ்நாட்டுல தாமரை மலராது அப்படின்னு அவங்களுக்கு வந்து நம்பிக்கை இல்லைன்னா இப்படி குறிப்பா இளைஞர்கள் பெண்கள் மாற்று கட்சியை சேர்ந்தவங்க பாஜகவில் சேருவாங்க? இந்த கோவால காங்கிரஸ் கட்சியில முதலமைச்சரா இருந்த ஒரு ஆளு, கடவுளை அவங்க ஆளு தானங்க, கடவுளை யாராவது இப்படி கொச்சப்படுத்த முடியுமா? ஒரு முதலமைச்சரா இருந்த ஒரு ஆள் சொல்றாரு, கடவுள் தான் என்கிட்ட சொன்னாரு பாஜகவுக்கு மாற சொன்னாருன்னு. திரிபுரால அவங்க எல்லாத்தையுமே பாருங்களேன், நீங்க யாராவது ஒருத்தன் கொள்ளை அடிச்சு பெரிய முதலாளி ஆயிட்டா அவனை பாராட்டுவீங்களா? திரிபுரால 7 திரிணாமுல் காங்கிரஸ் எம்எல்ஏக்களை அப்படியே மொத்தமா காசு கொடுத்து வாங்கினாங்க. கோவால 8 பேரை வாங்கினாங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த என்ன இருக்கு, இதுக்கு பேரு அவங்க வந்து அப்படியே இவர்களால் ஈர்க்கப்பட்டு போயிட்டாங்கன்னு நீங்க சொல்லுவீங்களா? தமிழ்நாட்டுல நீங்க கொடியேற்ற கூட முடியல அப்படின்னு, குஜராத்ல கொடியேற்ற முடியலைன்னு சொல்ல முடியாது, பேச முடியாது தெரியுமா உங்களுக்கு? ஹாத்ரஸ்ல பொண்ணு இறந்து போனா அவளுக்கு, அவ தலித் பொண்ணா இருந்தா ஹாஸ்பிட்டல் கூட சேர்க்க மாட்டாங்க தெரியுமா? செத்து போனா அவங்க அப்பா அம்மாவை கூட எரிக்கிற இடத்துக்கு விட மாட்டாங்க தெரியுமா? இவங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க, நாங்க ஏதோ அதை பண்ணிட்டோம். ரெண்டு செய்திகள் குறித்து கேட்டுறேன் நேரம் ரொம்ப குறைவு. இல்ல உணால ஒரே ஒரு விஷயம் அதையும் கேட்டு சொல்லுங்க. அதுவும் குஜராத்லதான் இருந்தது. தலித்து பறவைங்க மாட்டை உரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி 8 பேரையும் கட்டி ஒரு காருக்கு பின்னால அவன் தோலை உரிச்சு காரை ஓட்டிக்கிட்டே இழுத்துட்டு போனது வேற எங்கேயாவது இருக்கா? அது மேல நடவடிக்கை எடுத்தாங்களான்னு கேட்க சொல்லுங்க. இவங்க எல்லாம் சமூக நீதியை பத்தி பேசலாமா? 95 விழுக்காடு அதான் நட்டா பேசினது. அடிப்படை வேலைகள் முடிந்திருக்கிறது என்று அவர் பேசியிருக்கிறார். அவர் வேறு மாதிரி பேசி வீடியோ காட்டுங்க. வீடியோ அப்படி இருந்ததுன்னா நான் இனிமே பேசவே வரலங்க. இல்லைன்னா நீங்க அடுத்த ப்ரோக்ராம்ல நான் சொன்னது தப்பு, நட்டா இப்படித்தான் பேசினார் நீங்க சொல்லுவீங்களா? நம்ம சேலஞ்ச் பண்ணுவோம். சும்மா நீங்க பாட்டுல இப்படி நட்டா மாதிரியே நீங்களும் பேசலாமா? சரி முடிச்சிடட்டும். அவர் வீடியோவை போட சொல்லுங்க. வீடியோ ஏங்க, உங்கள்கிட்ட வீடியோ சொல்லுங்க. அடிப்படை பணிகள் முடிஞ்சிருக்கிறதா அவர் சொன்னதாக விளக்கம் கொடுத்துட்டாரு. இப்படி நீங்களும் காங்கிரஸும் பண்ணிதான் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்காலையும் தாரை வார்த்தை கொடுத்தீங்க. சரி, அவரு அவரு அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நீங்க இப்ப வீடியோ போடுங்க சார், வீடியோ போடுங்க சார். இவரு கார்த்திகேயன் கேட்பேன் சார், அவங்ககிட்ட இருக்கும்ல, கார்த்திகேயன் கேளுங்க, வீடியோ போட சொல்லுங்க சார். நான் உங்ககிட்ட சேலஞ்ச் பண்றேன். அப்படி அவர் அப்படி அடிப்படை பணிகள் தான் 95% சொன்னார்னா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்பேன். இல்லைன்னா அடுத்த நிகழ்ச்சியில நீங்க மன்னிப்பு கேட்பீங்களா?